கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முந்தோன்றிய மூத்த குடின்னா அது வீண் பெருமை இல்லடா. முதல்ல கல் தோன்றிருச்சு, கல் தோன்றிருச்சு, மண் தோன்றல. அதுக்கு முதல்ல தோன்றது என்ன? குன்றில் மலையில தான் நம்ம வாழ்றோம். அந்த நிலத்துல குறிஞ்சி பூக்கள் அதிகமா இருந்ததுனால குறிஞ்சி நிலம், குறிஞ்சி திணை என்று அழைக்கப்படுது. ஐந்திணைகளை பகுத்து வகுத்து வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நம்ம. அதில் அந்த குறிஞ்சி திணை, அது குறிஞ்சி மலர் இருந்ததுனால அந்த நிலம் குறிஞ்சி மலர், குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம் என்று அழைக்கப்படுது. அங்க வாழ்ந்ததுனால, குன்றில் வாழ்ந்ததுனால நாம் குன்றவர்கள் என்று அழைக்கப்படுறோம். நாளடைவில் இன் குன்றி அந்த ஓசை குறைந்து குறவர்கள் என்று அழைக்கப்படுறோம். குறவர்கள், அந்த குறவர் குலத்தின் மகள் தான் வள்ளி. அந்த குறவர் குலத்தின் தலைவன் தான் நம்முடைய மூதாதை முருகப்பெருமகன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். முகிழ்க்கும் தசையடை அரும்புவதே அழகுன்னு திருவி காப்பாடுறாரு கல்யாண சுந்தரனார். இவன் குன்றில் ஏறி 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 இறங்கி இறங்கி தசை நார்கள்லாம் ஜிம்முக்கு போன மாதிரி நல்லா சிக்ஸ் பேக் வச்சிருக்கா, இப்படி இருக்கா. அதனால முறுக்கு, முறுக்கு ஏறியவன், முருகன் அப்படின்னா அழகு என்று பொருள் வருது. அதனாலதான் அவன் முருகன் என்று அழைக்கப்படுறான். நீங்க இப்ப பாட புத்தகத்துல நான் வரைஞ்ச, நான் கொண்டு வந்த முருகன் படம் இருக்கு. நான் கொண்டு வந்த முருகன் படம், இத்தனாயிரம் ஆண்டுகள் கழிச்சு பேரை வந்து முருகன் அடையாளம் கண்டு வண்டியிருக்கு. ஒரு கொளக்கட்டையில பிடிச்சி வச்ச மாதிரி இப்படி வேலை பிடிச்சிக்கிட்டு இப்படி முழு முழுன்னு பூணுவில போட்டுட்டு ஒரு முருகன் இருந்துகிட்டு இருந்தான் ரொம்ப நாளா. நீ நிச்சயமா என் பாட்டனா இருக்க முடியாது, தள்ளிப்போ அப்படின்னு சிக்ஸ் பேக் வச்சு ஒரு பட்டையை போட்டு ஒரு வேலோட வேலை யாராவது இப்படி வச்சு நிப்பானா? ஒண்ணு ஏந்தனும் இல்ல, சண்டைக்கு போற மாதிரி நிக்கணும். அப்படி படத்தை வரைஞ்சு விட்டேன். இப்ப எல்லா கடைகள்லையும், எல்லா அழைப்புதல் அடிக்கிற இடங்கள்லாம் நம்ம கொண்டு வந்த முருகன் தான் இருக்கான். நான் தான் சொல்றேனே, தமிழ் பேரினத்தின் தலைவன், ஒரே தலைவன் பிரபாகரன் என்று நான் நிறுவிடுவேன். நீ என்ன, நீ பயங்கரவாதின்னு சொல்லு, நீ தீவிரவாதின்னு சொல்லு, அவரை ஏதோ என்னத்தையும் சொல்லிட்டு போ, என்னத்தையும் சொல்லிட்டு போ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுல குன்றில் வாழ்ந்தோம், குன்றவர்கள், இன் குன்றி குறவரானோம். அங்க என்ன பண்ணோம்? வேட்டையாடி சாப்பிட்டோம். காடு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டோம். இப்ப கூட என் தம்பி எல்லாம், அவரு அண்ணன் நம்ம வெள்ளால கவுண்டர்னே, அவர் வேட்டுவ கவுண்டர்னே, நம்மளை விட அவர் கொஞ்சம் தாழ்ச்சினே. எப்படி? நம்ம கொஞ்சம் உசத்திடு, அவங்க கொஞ்சம் தாழ்ச்சி. நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம வேளாண்மை செய்யணும், அவங்க வேட்டையாடி சாப்பிட்டவங்கண்ணே. சரி, வேளாண்மை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வேட்டையாடி தான் சாப்பிட்டோம். எல்லா பயிலும் வேட்டு வைக்க வேண்டும் தான்டா, நம்ம எல்லாருமே வேடம் தான். அதுல என்னடா இப்ப ஒரு உளவியல் நோய் தான் அது, ஒரு உளவியல் நோய். அப்புறம் வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கோம், அப்புறம் இடப்பெயர்வு, நகர்றோம், மைக்ரேஷன், அப்படி கீழே இறங்குறோம். இறங்கி வாரம் வரும்போது காடு, அடர்ந்த காடுகளா இருக்கு. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, உங்களுக்கு தெரியும், அங்க முல்லை மலர்கள் இருந்ததுனால அந்த நிலம் வந்து முல்லை நிலம் என்று பிற்காலத்துல அது எழுதப்படுது, வரையறுக்கப்படுது. இங்க இருக்கிற வந்தோம், அப்ப நம்ம முன்னோர்கள் யோசிக்கிறாங்க, நம்ம வேட்டையாடி சாப்பிட்டோம்ல, அந்த விலங்குகளை ஏன் நம்ம வளர்த்து சாப்பிட கூட, வளர்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆடு மாடு வளர்க்க தொடங்குறோம். அப்ப அந்த நிலத்தின் தலைவன் முருகனா இருக்கான், இந்த நிலத்தின் தலைவன் கோன். அவன் ஒரு கையில ஒரு கோல் வச்சிருக்கான். அந்த கோல் வச்சிருக்கனால அவன் கோன், ஆயர், ஆடு மாடு மேய்க்கிறனால ஆயர். இந்த நிலத்துலதான் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர்ஸ் இருக்குல்ல, ஒன்னு ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு, ஒரு ஆடு, ரெண்டு ஆடு, மூணு ஆடு எண்ணுவதற்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்மளுடைய மூதாதை, நம்முடைய மறைவன் வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப ஏன எண்ணன்பன் பாடல, எண்ணன்ப ஏன எழுத்தன்பை விரண்டும்
கண்ணன்ப வாழும் உயிர் என்பாராம். அப்ப என்ன அர்த்தம்னா, முதல்ல என்ன கண்டுபிடிச்சிட்டான் தமிழன், அதுக்கப்புறம் தான் எழுத்தே வருது. அதனாலதான் என்னன்ப ஏன எழுத்தன்பை வீரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பாடுறான். அப்போ முதல்ல என்னை முல்லை திணையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு. அதுக்கப்புறம் அந்த திணையில மாயோனை நம்ம வணங்குறோம். இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவா இருக்காரு நம்ம மூதாதை மாயோன், அது திருமால். மால் என்றால் கருப்பு என்று பொருள். நாம் வழிபடுகிற தெய்வத்தை மரியாதை அழைக்கணும்னு திருமால் பெருமாள் என்று அழைக்கிறோம். மாயோன் என்றால் அங்க மலை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்கு. கரு 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 கருன்னு கூடுது, மலையை பொழிஞ்சிடுது, கலைஞ்சிருது, மாயமா வருது, மாயமா போயிருது, மாயோன் அப்படின்னு நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோம். அந்த நம்ம திருமால் பெருமாள் தான் இன்னைக்கு இவங்க வச்சுக்கிட்டு கும்பிடுறது. அவனுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு தன்மையப்படுத்திக்கிட்டான். அந்த மாயோனை நம்ம அங்க வழிபடுறோம். அதனாலதான் மாயாண்டி, மாயக்கா, மாயவன். இப்ப நான் கூட நடிச்ச மாயாண்டி குடும்பத்தரெல்லாம் இருக்கு, அந்த படம்லாம் இருக்குன்னா அந்த மாயவன் தான். அப்படி பின்னாடி ஆரியர்கள் வருகைக்கு பிறகு அது கிருஷ்ணராகி அப்படி போயிருது. கண்ணதாசனுக்கே பெருங்குழப்பம் இருக்கு நம்ம தாத்தாவுக்கு. கண்ணா கருமை நிற கண்ணான்னு ஒரு இடத்துல பாடுறாரு, நீல வண்ண கண்ணா வாடான்னு ஒரு பாட்டுல பாடுறாரு. நமக்கு என்ன குழப்பம் இருக்கு, கண்ணை ஊதாவா நீளமா கருப்பா முதல்ல முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னு. கண்ணன் கருப்பு தான், ஏன்னா நம்ம மூதாதைகள் நம் இனத்தின் நிறமே கருப்பு தான். நம்ம வெள்ளையா இருந்தா சந்தேகப்படணும், நம்ம கருப்பு தான். அப்புறம் கீழே இறங்குறோம், இங்க ஆடு மாடு மேய்க்கிறோம், கீழே இறங்குறோம், கீழே வர்றோம். அந்த நிலத்துல மருத மரங்கள் அதிகமா இருக்கு. அது தாமிரபரணிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த இங்க மருத மரங்கள் இருக்கு. நதியை பாக்குறோம், நம்ம அப்பெல்லாம் குளிக்கிறது இல்ல, நதியை பார்த்தோன்னா குளிக்கலாம்னு தோன்று நாகரிகம் அடைகிறோம். அப்படி நகர்ந்து நகர்ந்து வந்த நம்ம நிலைத்து வாழலாம்னு முடிவெடுக்கிறோம், ஒரே இடத்துல தங்கி வாழலாம்னு வாழ்றோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த மருத மரங்கள் இருக்கிறதுனால அந்த நிலத்துக்கு பேர் மருத திணை, மருத நிலம் என்று வருது. அப்ப நம்ம என்ன முடிவெடுக்கிறோம், நமக்கான உணவுப் பொருள்களை ஏன் நாம் விளைய வைத்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த நிலம் மலை காடு நிலம், இந்த நிலம் வந்து பள்ளமா இருக்கு. இங்க நம்ம அந்த பள்ள நிலத்துல வாழ்ந்ததால நாம் பள்ளர்கள் என்று அழைக்கப்படுறோம். அது குடிப்பெயர் இல்ல, காரண பெயர். நாம் குன்றில் வாழ்ந்ததால இன்குன்றி குறவர் என்று அழைக்கப்படுறோம், அது காரண பெயர், குடிப்பெயர் இல்ல. குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடையில் வாழ்ந்ததுனால நாம் இடையர்கள் என்று அழைக்கப்படுறோம், அது குடிப்பெயர் இல்ல, காரண பெயர். குடிப்பெயர் ஆயர் கோன், பெருமையா சொல்லணும், நாங்க கோனார். கோன் என்றால் அரசன், நாங்கள் கோன். சும்மா யாதவனு தவிட்டில் இருக்கும், யாதவனு வடமொழி பேரில் எல்லாம் வச்சுக்க கூடாது. யாதவ் ஏண்டா லல்லு பிரசாத், நானும் ஒன்னாடா முலாயம் சிங், நானும் ஒன்னா, நான் தமிழன்டா, நான் தமிழன். ஆதிக்குடி இரண்டாவது தாய்குடி நான் கோன், நான் ஆயர். பல்ல நிலத்தில வாழ்ந்ததால நம் பல்லர்கள், ஆனால் குடிப்பெயர் வேளாளர். வேளாண்மை செய்ததால் நாங்கள் வேளாளர்கள். அதுல இருந்துதான் பல குடிகள் பிறக்குது, பல குடிகள். அது பல்லர்கள் தான் நாங்கள் பாண்டியர் ஆகிறோம். பாண்டியருக்கும் குறவர் கௌரவராகிறார், பாண்டியர் பாண்டவராகிறார். ரெண்டு பேருக்கும் சண்டை. இடங்கிடத்தில் இருக்கிற எங்க தாத்தா மாயோன் வந்து, டேய் நம்ம ரெண்டும் பங்காளியில அடிச்சுக்கிற கூடாதுன்னு பஞ்சாயத்து பண்றான். இதான் மகாபாரத கதை. குறவர் கௌரவராகிறார், பாண்டியர் பாண்டவராகிறார். அதான் ஆரியர் வருகைக்கு பிறகு அது திரிவு எல்லாம் திரிச்சிருத்தான். அடுத்த தாய்குடி மீனவர்கள். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் குறவன், நான் கோணார், நான் பல்லர், நான் வேளாளர், நான் மீனவன்.
நான் கம்மாயில மீன் பிடிக்கிறேன், என் சொந்தக்காரன் கடல்ல மீன் பிடிக்கிறான், ஆனா நான் மீனவேன். ஆதியில காட்டுல வேட என்ன, இப்பவும் வேட்டைக்கு போறேன், முயல் அடிச்சு சாப்பிடுறேன், வேட்டைக்கு போறேன், காட்டுகள்ல முயல் அடிச்சு சாப்பிடுறேன், நான் வேடுவன், நான் குறவன். எங்க வீட்டுல ஆடு மாடு மேய்க்கிறோம், நாங்களாயர், நாங்க வேளாண்மை செய்யறோம், வேளாளர்கள். எல்லா குடியும் நானே. இதுல போட்டு குழப்பிக்கிட்டு இது எதுக்கு சொல்ல வேற என்ன, தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவினார். மருதத்தினையின் தலைவனாக இந்திரன் இருக்கிறான், தேவ இந்திரன், தேவ இந்திரன். அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தேவர்கள் என்று நம்ம இன்னைக்கு பேர் போட்டுக்கிறோம். அது குடிப்பேர் இல்ல, காரண பேர் தான். மறவர் கல்லர் அகமுடையருங்கிறதா குடிப்பேர். அது படையில பல்லவர் படையில ஆனிரைகளை கவர்ந்து வருவது, வேற்றுநாட்டு அரசனுடைய படை வலிமையை ஒற்று பார்த்து வருவது, இந்த வேலைகளை செய்வது கல்லர் படை, அது கல்லர். அரண்மனை மற்றும் நிர்வாகங்களை செய்வது அகம் உடையர், அதனால அகமுடையராகுது. போர்க்களத்துல நின்று சண்டை செய்கிறவர் மறவர், அதனால மறவர். இது இதுதான் குடிப்பெயரை ஒழிய காரண பெயர் வந்து தேவர் என்று அழைக்கப்படுறோம். ஏன்னா இந்த பாண்டிய மருத நிலத்தில் வாழ்ந்த தலைவன் இந்திரன், தேவ இந்திரனுடைய பெயர்னால் தேவர். அதைத்தான் இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள், நாங்கள் இந்திரனுடைய பிள்ளைகள், தேவ இந்திர வேளாள், தேவ இந்திர குல வேளாளர் என்று எங்கள் அழைங்கன்னு சொல்றாங்க. அத நானும் என் தம்பியும் தான் போராடணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்படி போராடிட்டேன், தேவேந்திர குல வேளாளர் என்று என் மக்களை அழைங்கன்னு சொல்லிட்டேன்ட்டு, ஏற்கனவே வேளாளராக இருக்கிற பிள்ளைமார்கள் எல்லாம் என்னை சீமானை ஆதரிக்காதீங்க, சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு போஸ்ட். பெருமக்களே, உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், உங்க தலையில் இருக்க கிரீடத்தை எடுத்து என் தம்பி தலையில வைக்கல, உங்க கிரீடம் அப்படியே தான் இருக்கு, நான் புதுசா ஒன்னு செஞ்சு அவன் தலையில வைக்கிறேன், அதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கான்னு கேட்கிறேன். ஒன்றும் கிடையாது. என் இன சொந்தமவன், என் உடன் பிறந்தவன், என் சகோதரனை நான் தாழ்த்தி தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய மனநோய். நான் இவனை வேளாளர் என்று சொல்வது உங்களுக்கு வலிக்குதுன்னா, கருணாநிதி அவர் சொந்த அவர் சாதிக்கு அவர் குடிகளுக்கு இசை வேளாளர் என்று பெயர் வைக்கும் போது நீங்க எங்க போய் படுத்துக்கிறந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதை ஒருத்தர்கிட்ட பேசுறேன், அவர் சொல்றாரு, அப்ப நாங்க தெரியாம இருந்துட்டோம்னு. இதையும் தெரியாம விட்டுட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல அவருக்கு போராடி ஐயா ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்காரு, இசை வேளாளர். அவர்கிட்ட சொல்லி, எங்க வேளாளர் பட்டம் எங்களுக்கு தான், நீங்க போடாதீங்க, சண்டை போட்டு திரும்பி பெறுங்க, நாங்க சொல்றேன், விடுறா வேளாளர் வேணாம்டா, நம்ம தேவேந்திரராக இருந்துட்டு போவோம் சொல்லுவோம். வேளாளர் என்றால் வேளாண்மை செய்பவன் என்று அர்த்தம். அவன் வேளாண்மை செய்யறானா இல்லையா, நான் வேளாண்மை செய்யறானா இல்லையா, எங்க அம்மா எங்க அப்பா செய்யறாங்களா இல்லையா, இது என்ன பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பாருங்க. சொந்த மகனை எதற்கு எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்லையா, இதுக்கெல்லாமா என்ன ஏத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க? எனக்கு ஓட்டு போட மாட்டேன், யாருக்கு போடுவ, நான் தேவேந்திர குல வேளாளர் அறிவிங்கன்னு தான் நான் என் தம்பியும் போறேன்னா, நாங்க அறிவிச்சிட்டோம்ட்டு பிஜேபி ஓட்ட போட்டு போயிட்டான். 2019 தென் மாவட்டங்களில் எனக்கு வாக்கு செலுத்தியது முழுக்க தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களும் இளம்பெண்களும் மறவர் இளைஞர்கள் இளம்பெண்களும் தான் எனக்கு ஓட்டு போட்டதெல்லாம், எனக்கு ரிட்டர் புள்ளி வர்றதுக்கு தேவரும் தேவேந்திரம் தான் எனக்கு ஓட்டு போட்டான். ஆனா இந்த வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தனும் போடல. ஏன், அவர் தேவேந்திர குல வேளாளர் பிஜேபி அறிவிச்சிருச்சுன்னு அறிவிக்க சொல்லி போராடினவன் நான்டா, டே எனக்கு போடல ஓட்டு, அவன் போட்டான், போன புறப்பட்டான். அதனாலதான் எங்க மாமா நாயனார் நாயந்திரன் ஜெயிக்க முடிஞ்சது, மறவரும் போட்டான் பல்லரும் போட்டான் அங்க ஓட்டு, அதனால அவர் வெல்ல முடிஞ்சது இல்ல, வென்றுக்க மாட்டாரு. அது இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலியா தான் இருக்கும், ரொம்ப வலிக்கும், என்னடா அது இப்படின்னு, எதுக்கு என்ற விட சண்டை போடுறதுன்னு இல்லையா, அது எங்க பட்டம், அது என்ன எம்ஏ எம்பிபிஎஸ் பட்டமா என்னது, அது என்னத்தை போட்டது, அவன் கேட்கிற கோரிக்கை நியாயமானது,
பள்ளன் என்னைக்குத்தான் அந்தவனா நான்? கல்லரும் மறவரும் அகமுடையரும் தனித்தனி பாளையங்களாகி பிரிஞ்சு போய் பாளைய மன்னர்களா மாறிட்ட பிறகு விஜயநகர தெலுங்கு மன்னர்கள் படையெடுத்து வரும்போது பாண்டியன் படையிலே நின்று சண்டை போட்ட வீரன் பள்ளன் தான். எல்லாரும் போயிட்டான், நின்று சண்டை போடுறான் பாண்டிய மன்னனோட. அந்த வெறுப்பு, அந்த கோபம், இவ்வளவு கடுமையா மூர்க்கமா நம்மளோட சண்டை செய்யறான் பள்ளன்னு அதிகாரத்தை கைப்பற்றின உடனே நாயக்க மன்னர்கள், கோயில் நிர்வாகம் பள்ளன்ட்ட இருக்கு, நிலம் பள்ளன்ட்ட இருக்கு, நிலத்தை பூரா அரசுடைமையாக்கி நிலமற்ற கூலிகளாக பள்ளர்களை மாத்தினான். கோயிலை விட்டு வெளியில போடா, நீ தீண்டத்தகாதவன், தாழ்த்தப்பட்டவன் என்று சட்டம் போட்டான். நான் தாழ்ந்தவன் இல்லை என் அன்புடன் இருந்தவர்களே, தாழ்த்தப்பட்டவன். அந்த கோபம், அந்த வெறி தூக்கா என்னைய பட்டியல இருந்து, தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி எஸ்டி அந்த பட்டியல தூக்கடா, என்னை தூக்கடா, வெளியில விடுறா என்னைய கேட்கறது. அப்ப சலுகை, எனக்கு சலுகை வேண்டாம், உரிமையை கேட்டு போறாரு. எனக்கு உரிமையடா, இந்த நிலம் என்னது, இந்த நிலம் என்னது, இந்த நாடு என்னது, உரிமை என்னது, எனக்கு வேண்டியது சலுகை இல்லை அன்பு மக்களே, உரிமை. அதனாலதான் நாங்க பட்டியல இருந்து தூக்கடாங்கிறோம். அப்படிதான் நடந்தது. சக்லீனை தொட்டாத்திட்டு சாணான பாத்தாத்திட்டுன்னு இருந்தது, சொலவடை இருந்தது. எங்க ஆத்தா பத்தாலாம் மாற வெளியில தூக்கி போட்டு போனோம், ரவுக்கப்பட முடியாது. முளை வரி வச்சிருந்தான், மார்பு வரி வச்சிருந்தான். கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. வரி கட்ட காசுல ஒத்த முளையை விலையா அறுத்து கொடுத்தது எங்க அப்பத்தாதான். கற்பிணியாக இருக்கிற பெண்ணை நிர்வாணப்படுத்தி மாட்டை, ஒரு மாட்டை அவுத்து விட்டுட்டு அந்த மாட்டுக்கு பக்கத்துல அவளை நகத்தடியில வச்சு உழுது இந்த நிலத்துலதான். இதெல்லாம் மறந்துடுவான். இன்னைக்கு மளிகை கடை வச்சு 10 காசு சம்பாரிச்சோன்னு பழசெல்லாம் மறந்துடுவான். நான் மறக்க மாட்டேன். நான் பிரபாகரன் என்கிற பெருந்தலைவனின் மகன். வழிநெடுகவும் வழிநெடுகவும் ஒவ்வொரு தேசியத்தையும் வரலாறு தான் வழிகாட்டும். எனக்கு என் இன வரலாறு வழிகாட்டுது. அங்கதான் வரலாம் வைகுந்தர் என்கிற புரட்சியாளன். பெரியாரை இவர்கள் போற்றட்டும், நான் ஒண்ணும் சொல்லல. ஆனால் எங்க தாத்தா வைகுந்தரை விட பெரியவர் ஒன்னும் பெரியார் கிடையாது. எங்க தாத்தா வள்ளலாரை விட பெரியவர் ஒன்னும் பெரியார் கிடையாது. எங்கள் பாத்தனார் அயோத்திதாசர், எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசனை விட பெரியவர் ஒன்றும் பெரியார் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். பெரியாரும் போராடினார், பெரியார் தான் போராடினார், அதை நாங்க ஏற்கல. பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம், வரவேற்கிறோம். தமிழின வரலாற்றில் அதுவும் ஒரு வழித்தடம். பெரியார் என்கிற பெருந்தகையின் பயணமும் ஒரு வழித்தடம், அதை நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் எல்லாம், அதை நாங்க ஏற்கல, எதிர்க்கிறோம். இப்படி பட்ட போடுறோம், என்னடா சாணா போய் இப்படி போடுறதுன்றான். சரிடா, இப்படி போட்டா உனக்கு வலிக்குதாடா, ஏய் நிமித்து போடுறா. அதான்டா புரட்சி, எதிர் புரட்சி. முட்டிக்கு மேல, முட்டிக்கு கீழே வேட்டிய, முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது. நாங்க கட்டக்கூடாது. ஒருத்தன் கிளம்புறா பாருங்க, அவன் பேரு சேரமான் முடிசூடும் பெருமான். பணம்பு மாலையை அணிந்து கொண்டு சேரநாட்டாண்ட மன்னர்களுடைய வாரிசுகள். அவன் முடிசூடும் பெருமான்ங்கிறது அவன் பேரு. முத்துக்குட்டின்னு பேர் வச்சுக்கின்றான் குதிரையில வந்து 7 வயசு. எதுக்கு நம்ம முடிசூடும் பெருமான்ங்கிற பேரை எதுக்கு முத்துக்குட்டின்னு வைக்க சொல்றான்? அங்க கிளறுது புரட்சியர சிந்தனை. அங்கதான் ஒரு புரட்சியாளன் வர்றான். அப்படியா அப்படின்னு, இப்படி போடக்கூடாதா, போடுற அப்படி போடுற, போட்டாரு. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாதா, ஏடா அந்த துணி ஏறா,
தலையில கட்டுறான், தலப்பாக கட்டிட்டான். இன்னைக்கு வைகுந்தர வழிபடுகிற எல்லாரும் பாத்தீங்கன்னா தலையில அப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறது காரணம் தான் கட்டுறா அப்படின்னு இப்படி நேர போடுவாங்க. கட்டிட்டான் கோயில் பிரபாகரன், நீ தீட்டுறா அப்படியா, கோயில் எனக்கு தீட்டுறா, வாங்க வெள்ள வாடா வெள்ள வாடா கோயிலுக்குள்ள பாத்திர வாடா, கண்ணாடிங்களா கண்ணாடிய பாடுறா, நீ தெரியாடா நீ தான்டா கடவுள், உன்னை நீ கும்பிடுறா முடிஞ்சு. உருவத்தை கும்பிடாதடா, உருவ வழிபாடு கூடாது. உருவத்தை வழிபடுறது இல்ல. ஏன் நம்ம தாத்தா அந்த முடிவு எடுத்தாரு, எப்படி பார்த்தாலும் சிலையை கடத்தி வித்துருவாங்க இந்த ஐயோ கேப்பையில. அதனால இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் இருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் சிலை கடத்தலுக்கு ஒரு பிரிவு, ஒரு அதுக்கு ஒரு டிஐஜி, அதுக்கு ஒரு போகுறது. சிலை கடத்துறனா ஒரு கேள்வி கேட்போம், கோயில்ல போய் சிலையை தொட்டு குழுவாட்டி சாமி கும்பிடுறது யாரு மக்களே, யார் பெருமக்களே, குருமார்கள் குருக்கள் ஐயர்கள். நேத்திருந்த சிலை இன்னைக்கு காணமேன்னு ஒரு குரு கூட ஒரு ஐயர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலையே ஐயா. நடைய சாத்துறது யாரு, நடைய திறக்கிறது யாரு, காலையில கதவை திறந்து பூஜை பண்றது, ராத்திரிக்கு கதவை மூடிட்டு நட சாத்தியாச்சுன்னு கொண்டு போறது யாரு? சரி, உங்களுக்கு தெரியாம சிலை எப்படி கலவும் பெருமக்களே? நேத்திருந்த சிலை இன்னைக்கு இல்ல, வேற ஏதோ ஒரு சிலை இருக்கு. ஒரு குருமார்கள் கூட குருக்கள் கூட காவல் நிலையத்தில் புகார் அளிக்கல. பலாயிரம் கோடிகளுக்கு சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு. ஏதோ ஐயா பொன்மாணிக்கவேல் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அது எங்களுக்கு அவர் ரொம்ப தோண்டிட்டாருன்னா பல அமைச்சர்கள் சிக்கிடுவான்ட்டு அவரை தூக்கிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, நேத்து இந்த சிலை இல்லையே வேற ஏதோ சிலையா இருக்கே அப்படின்னு ஒருத்தர் கூட சொன்னது. இவர்களுக்கு தெரியாம சிலை களவு போயிருச்ச, அது எப்போ நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சிலையெல்லாம் கும்பிடாதரா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, இன்னைக்கும் போங்க நாகர்கோயில் ஐயா வைகுந்தர் ஆலயத்துக்கு போங்க, அவர் உறைவிடத்துக்கு போங்க, கண்ணாடி தான் இருக்கும். கண்ணாடியெல்லாம் நீங்க தெரிவிங்க, உங்களை நீங்கள் கும்பிட்டு வர வேண்டியதான், நீ தாண்டா சாமி போடான்ட்டு. சாதி ஒளி பண்றாங்க, பல சாதி 18 சாதிகளும் ஒன்னா இருந்து சாப்பிடணும்னு இவங்க சமபந்தி விருந்து எல்லாம் வைக்கிறாங்க. அன்னைக்கு துவையல் விருந்துன்னு வச்சு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு சாப்பிட வச்ச பெருந்தகை புரட்சியாளர் வைகுந்தர். எல்லா சமூகமும் ஒரே கிணற்றில் தண்ணி எலி குடிக்கணும்ட்டு சொந்த நிலத்தில் ஒரே கிணறை வெட்டி எல்லாரும் தண்ணி எலி குடிங்க என்று சொன்ன புரட்சியாளன் வைகுந்தர். இதுல நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்க? இளம் வயது திருமணத்தை எதிர்த்தார், பெண்ணிய உரிமைக்கு பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும்னார், விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். அதையெல்லாம் பேசுங்களேன், அதேதான் பிற்காலத்தில் பெரியார் தொடர்ந்தார் என்று பேசுங்களேன். நாங்க ஒன்னும் சொல்லல, என்ன வைகுந்தரும் வல்லலாரும் எங்க மூதாதையெல்லாம் சாதி வேணும் சாதி வேணும் சாதி விட்டுறாதே அப்படி பேசிட்டு இருந்தாங்களா, அப்படி பேசிட்டு இருந்தாங்களா? சிங்காரவளரும் ஜீவானந்தமும் எங்க தாத்தா எங்க அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசன் சாதியை வளர்த்தானா, சாதி எதிர்க்கலையா? சும்மா இந்த அவசியமற்றது. நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், அப்புறம் குடிப்பெருமைக்காக ஒரு கொலையை செஞ்சு பாரு, சாதி ஆணவ படுகொலை செஞ்சு பாரு, அப்ப பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஆள் அப்படி 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 அப்படிப்பட்ட ஆள் வரணும். எங்க அண்ணன், நீ என்னவாவே இரு, நீ என்னவாவே இரு, இயக்கத்துக்குள்ள வரும்போது தமிழனாவா, அதான் அவரு, நீ என்னவாவே இரு வெளியில, விடுதலை புலி இயக்கத்துக்குள் வரும்போது நீ தமிழனா தான் இருக்கணும். நான் அந்த சாதி நொந்த சாதி வெந்த சாதி எல்லாம் வச்சுட்டு இங்க வரக்கூடாது.
அதனாலதான் அவ்வளவு இறுக்கமான உறுதியான ஒரு படையை அவரால் கட்ட முடிஞ்சது. அதான் நாங்களும் செய்யறோம். இதெல்லாம் பேசினா சீமான் உனக்கு ஓட்டு போட, நீ போடாத, நானே சொல்றேன் நீ போடாத. போடாத நான் கேட்டனா, என்னை சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டினா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, நீ வச்சுக்க, நீனே வச்சுக்க, நீ போடு, ஸ்டாலினுக்கு போடு, எடப்பாடிக்கு போடு, எவனுக்கோ போடு, எனக்கு போடு. நான் உன் பிள்ளை, உன் மகன், நான் தமிழன் என்று நீ என்னைக்கு இன்றியோ அன்னைக்கு எனக்கு ஓட்டு போடு போதும். அது ஒரு ஓட்டுனாலும் பெருமையை ஏத்துக்கிறேன். தோத்து போராசிம்மா, நாங்களும் தோக்குறேன். என் இன மக்கள், என் சொந்தங்கள் தோத்து போறாங்க, நாங்க தோக்குறேன். நான் எப்ப தோப்பேன்? என் கோட்பாட்டிலிருந்து, என் கொள்கையிலிருந்து தடம் பிறண்டு இந்திய திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேர்த்து 4-10 சீட்டுக்கு முட்டிக்கால் என்னைக்கு போடுறனோ அன்னைக்கு தான்டா நான் தோப்பேன். நான் ஆகப்பெறும் தலைவனின் மகனடா. சரணடை, இந்த வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்த தலைவன். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற புரட்சிகர முழக்கமிட்ட பூலித்தேவன் மருதுபாண்டியர், தீரன் சின்னமலை வேலுநாச்சியார், அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கனாரின் பேரன், உன் துப்பாக்கியின் தோட்டா என் ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று வீரமுழக்கமிட்ட அழகுமுத்துக்கோனின் வாரிசுனா, நீ இந்த பிச்சைக்காரப்ப இந்த வே போட்டா போடு, போலா போட, போட போ. ஒன்னு கால விழுந்து கும்பிட்டு ஐயா மூக்குத்தி தர்றே, தோடு தர்றே, பட்டு புடவை தர்றே, எப்படியாவது ஓட்டு போடு. என்கிட்ட இல்ல, கொடுக்கல, இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். அது என் கொள்கை முடிவு. உனக்கு சேவை செய்யறதுக்கு உனக்கு லஞ்சம் கொடுத்துட்டு வந்து வரணும், எப்படியாவது எனக்கு ஓட்ட போட்டுருங்க, நான் உங்களுக்கு ரொம்ப உண்மையா இருந்து வேலை செய்வேன். போட்டா போடு, போடல என்ன போ. உன்னை பெத்த மாதிரிதான் எங்க ஆத்தால பண்ணி என்னையும் பெத்து வளர்த்துருக்கேன். எனக்கு இருக்கிற தன்மானமும் இனமானமும் உனக்கு இருக்கும் நான் நம்புறேன், கத்துறேன். கேட்டா கேளு, கேட்கல என்ன போ. ஆனா மரண படுக்கையில மல்லாந்து கொடுக்கும்போது என் தம்பிக்குமா என்கிட்ட சொல்லுவேன், அடிக்கடி என் சாவு எனக்கு வலிக்காது. நான் மல்லாக்கு படுக்கும்போது பிறந்த இந்த இனத்துல கேடு கட்ட ஒரு இனத்துல பிறந்த தம்பருக்கு கத்திட்டேன். அப்படிதான் இந்த முன்னவர்கள் தேவனேய பாவானரை, வல்லுவனை, வல்லலாரை, வைகுந்தரை, எங்கள் முன்னவர்களை, அயோத்திதாசர், எட்டமலை சீனிவாசனை எடுத்து பேசுறதுக்கு சீமானும் தம்பிகளை விட்டா நாடு இருக்க அந்த நாட்டில் ஒருத்தர் கல்ல பேச மாட்டான். தமிழனுக்கு எந்த பெருமையும் எந்த அடையாளமும் இருந்துவிடக் கூடாது என்றார். அடையாள அரசியல் பேசுகிறார்கள். சரி, நாங்க அடையாள அரசியல் பேசுறோம். அப்ப ஐயா பெரியாருக்கு சில 100 கோடியில் வைக்கிறோம், அதுக்கு மாலை போடுறோம், அது அடையாள அரசியல் இல்லையா? ஐயா கலைஞர் அவர்களுக்கு 39 கோடி, 93 வயசு வரை வாழ்ந்துட்டாராம், 93 கோடினா மக்கள் பயந்துடக்கூடாதுல்ல, அதனால 39 கோடியில் சமாதி கட்டுறது, அது அடையாள அரசியல் இல்லையா? அதெல்லாம் ஏடா, மன்றோவுக்கு சிலை இருக்கு, எங்க மூதாதைக்கு சிலை வைக்கிறது, அடையாளப்படுத்துறதுங்கிறது வரலாறுடா. என் பாட்டி வேலுநாச்சியாரை படிக்கும் போது உண்மையிலேயே இந்த இனத்தில் பிறந்ததுக்கு நான் பெருமையடைகிறேன். பெரியாருக்கு அப்புறம் எங்க அப்பத்தா வரலடா. பெரியாருக்கு முன்பே புருஷன் செத்துட்டா வெள்ளச்சேலை கட்டிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு மூக்கை சிந்திக்கிட்டு மூளையில அழுதுகிட்டு இருக்கிறதாண்டா எங்கள் மரபா இருந்தது. கையில குழந்தை, கை குழந்தை, கைமண் ஆயிட்டா. புருஷன் சொன்ன இழந்த நிலத்தை நான் மீட்டுட்டு தான் சிவகங்கைக்குள்ள நுழைவன்னு சபதம் போட்டு போய் சத்தியம் செஞ்சுட்டு போய் இழந்த நிலத்தை போரிட்டு மீட்டு மறுபடியும் அரசியான மரபு என் மரபு. அவ விதவையான அப்படி உட்கார்ல. உலகத்தில் எந்த சிந்தனையாளனும் எந்த புரட்சிக்காரனும் ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும், ஒரு புரட்சிகர பெண் வடிவம் அப்படின்னா அதுக்கு உருவம்
எங்க பாட்டி வேலநாச்சியார் தான்டா, வேற எவனும் கிடையாது. அவதான் அது. மூணு கடிதான் ஐதரலிக்கு, மூணு கடிதம். திப்பு சுல்தானுடைய அப்பன் ஐதரலி, இந்த திப்பு சுல்தான ஐதரலியும் ஒழிக்கணுமா, நான் வந்தா திப்பு சுல்தானுக்கு அரசு விழா நடத்துவேன். என்ன திப்பு சுல்தான ஐதரலினா எங்க அப்பத்தாவுக்கு வரலாறு இல்ல, மருதுவண்டி எங்க பாட்டனுக்கு வரலாறு இல்ல, தீரன் சின்னமலைன்னு ஒருத்தனே இல்ல, எங்க மோதாதை இல்ல. அதெல்லாம் படிக்கிறது இல்ல, சும்மா புத்தம்புதா. ஆ முஸ்லிம் மன்னர் அவர் எப்படி நாங்க போட. மூணு கடிதம் ஹைதரலி பதில் போடல. படை வீரர்கள் நாலு பேரு ஐதரலிய பார்க்க போறாங்க. ஐதரலி பேசிட்டுக்கிறாரு, இங்க வேலைனா சேர் வரலையா அப்படின்னு கேக்குறாரு ஐதரலி. நின்னுகிட்டு இருந்த நாலு பேர்ல ஒரு ரெண்டடி முன்னாடி ஒரு ஒரு வீரன் வர்றான். ஒரு வீரன் வந்து தலைப்பாக கலட்டி முடிய கலைச்சி விட்டு மீசையை எடுக்கிறான். நம்ம பாட்டி வேலைனாச்சியார் இருக்காரு. எடுத்துட்டு ஐதரலி கிட்ட உருதுல பேசுறா. அவளுக்கு எல்லா மொழியும் தெரியும், ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதமும் தெரியும். உருது உருதுல பேசும்போது ஐதரலி அழுதுறான், கண்கலங்கிறான். என் தாய்மொழிய ஒரு தமிழ் மகள் இவ்வளவு அழகா பேசுறாளேன்னு நினைச்சு கலங்கிறான். அன்னையிலிருந்து வேலுநாச்சியார தன் மகளாவே ஏத்துக்கிறான். அதுல என்ன சிறப்பு பாரு, தன் அரண்மனையில அப்பத்தாவை தங்க வைக்கிறான். வச்சு நம்ம பாட்டியுடைய குலதெய்வம் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன். அரண்மனைக்கு உள்ள ஒரு இஸ்லாமிய ராஜ ராஜேஸ்வரி கோயில கட்டி மகளே நீ வழிபடுன்றான். இந்த அயோக்கிய பயலுக அவனை ஒழிக்கணும்ன்றான். அதை விட 5000 வீரர்கள் அனுப்புறா, பாட்டிக்கு அனுப்புறாரு. போய் வரலாற்றை படிக்கும்போது வீரமாதா ராஜமாதா வேலுநாச்சியார் தான் சொல்லிட்டே வர்றாரு. வீரமாதா ராஜமாதான் தான் ரெண்டு பேருமே சொல்றாங்க. 19 வயது மகன் திப்பு சுல்தான், 19 வயது தான். குதிரைப்படை யானைப்படை எல்லாம் கொடுத்து பீரங்கி படையை அனுப்புறாரு. அந்த பீரங்கி படைக்கு தன் மகனை செல்ல மகனை கூப்பிட்டு, திப்பு நம் ராஜா மாதா வேலுநாச்சியார் படையில நீ பீரங்கி படைக்கு தளபதியா நின்று சண்டை போடு போ அப்படின்னு தன் 19 வயது மகனை நம் பாட்டிக்கு துணையாக சண்டையிட அனுப்பி வைத்தவன் ஹைதரலி. அப்புறம் சண்டையிட்டாங்க, நாட்டை மீட்டுறாங்க. இழந்த நிலத்தை தமிழின வரலாற்றில் திருப்பி அடித்து மீட்டது வேலுநாச்சியாருக்கும் அவன் பேரன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. அப்படிதான் ஆணை இரவை தலைவர் இழந்துடுறாரு. ஆணை இரவு இழந்துடுறாரு. பல ஆண்டுகள் கழிச்சு அண்ணன் பால்ராஜ் அவர்கள் தலைமையில படையை அனுப்பி சண்டை செஞ்சு திருப்பி வென்று மீட்டது வேலுநாச்சியாரும் அவன் பேரன் பிரபாகரனும் தான் தமிழின வரலாற்றுல. எல்லாரும் பாராட்டுறாங்க பால்ராஜ. ஏ பால்ராஜ் பின்னிட்டு கால் கிடையாது, ஒரு கால் கிடையாது, கட்டக்கால் தான், ஒரு கால் கிடையாது அவருக்கு. தாங்கி தாங்கி தான் நடப்பாரு. அவரு சண்டை போட்டு வென்றுட்டாரு. எல்லாரும் பாராட்டுறாங்க, அன்னை தலைவர் என்னை ஒரு வார்த்தை கூட பாராட்டலையே அப்படின்னு அவரு அவருக்கு வருத்தம். பால்ராஜ் வருத்தப்படுறான்னு சொல்லியிருக்காங்க, சொல்லியிருப்பாங்கல்ல. பால் ரொம்ப வருத்தப்படுறான், நீங்க ஒரு வார்த்தை கூட பாராட்டலன்னா. ஆ பால வர சொல்லு, வர சொல்லிட்டு ஒரு ஒளி. நான் பேசுறதே எல்லாரும் ஓட்டுக்கு பதிவு பண்றான், அப்ப நம்மளும் பதிவு பண்ணுவோம்ல. அத பதிவு பண்ணி வச்சிரு வா பாலு. பெரு சிங்கள தளபதிமார்கள் ராணுவ வீர தளபதிகள் பேசிக்கிறது. ஏன் இந்த தோல்வி, தொடர்ச்சியா தோல்வி நடக்குது, பின்னடைவு நடக்குது, ஏன் படை பின்தங்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த தளபதி சொல்றான், அது சிங்கள ராணுவ தளபதி, தலைமையேற்று வர்றது பிரபாகரன் இல்ல, அவ இருந்தா கூட சவாலிக்கலாம், பால்ராஜ் தலைமையேற்று வர்றான். கட்டளை தளபதியா பால்ராஜ் நின்று படையை நடத்தி வர்றான், சமாளிக்க முடியல எங்களாலின்ட்டு
அதை போட்டு காட்டுறாரு. நான் என்ன உன்னை பாராட்டுறது, எதிரியே பாராட்டிட்டான் போ. அதுதான் அது மாதிரி ஏதோ நடக்குது நம்மளை சுற்றி, யாரு எதிர்க்கணும் யாரு ஆதரிக்கணும்னு தெரியாம ஏதோ நடக்குது. அதனால என் அன்பு சொந்தங்கள் நம்மை உடன் பிறந்தார்கள். நமக்கு எப்பவுமே தேர்தல் ஒரு தேர்தல் வழக்கம், மற்ற கட்சிகள் கூட தேர்தல் களம் இல்லை, போர்க்களம் தான். எளிய பிள்ளைகள் நாம் ஒரு புரட்சிகர அரசியல் போர்க்களத்தில் நின்றுட்டு இருக்கோம். அப்ப இதுல வாக்கு என்பதுதான் நம் வலிமையை தீர்மானிக்குது. 2016 நம்ம 450,000 வாக்கு தான் பெற்றிருந்தோம், அதான் 1.1 விழுக்காடு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் 17.5 அது 4.5, அப்போ 5 விழுக்காடு வருது. இப்போ 7 விழுக்காடு 21 தொட்டிருக்கோம், 30 லட்சம். 10 லட்சம் வாக்கு குறைஞ்சிட்டுது. என்னோட மன வலி, எனக்கு இருக்கிற சுமையில் சோர்வில் அது ஒன்று. காரணம் நீங்கள் தான், ஒற்றுமையாக நீங்கள் இருந்து வேலை செஞ்சுருந்தா இன்னும் 10 லட்சம் வாக்கை பெற்றிருக்கலாம். அதில் திராவிடர்கள் குறிப்பாக திமுக சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஓட்டு போட்டால் அது பிஜேபி வந்துடும் என்றும், இந்த பிசப்பு, இந்த அருள் தந்தைகள், இந்த ஆயர்கள், இந்த குருமார்கள், இஸ்லாமிய ஜமாத்துகள் எல்லாரும் பேசி நமக்கு சுத்தமாக வாக்கு விழ விடலை. 13 விழுக்காடு இஸ்லாமியருக்கு இருக்கிற ஒரு வாக்கு, அதில் நமக்கு சுத்தமாக விழலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் நமக்கு வாக்கு தந்திருக்காங்க. அதில் பாராளுமன்றத்தில் இருந்த பிள்ளை நம்ம பிள்ளை 58,000 வாக்கு வாங்கியிருக்கேன்னா போட்டிருக்காங்க, நம்ம தங்கச்சிகளுக்கு போட்டிருக்காங்க. கொஞ்சம் பொதுவாக நாடங்களும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு நமக்கு போடல. நானும் அதை பற்றி கவலைப்படல. நீங்கள் போடாதீங்க, நீங்கள் ஸ்டாலினுக்கே போடுங்க, ஐயாவுக்கு போடுங்க, யாருக்கும் போடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் உங்கள் எல்லாரும் இந்துக்கு சுடுகாட்டில் போடுவார், அப்போ நீங்கள் என்னை தேடி வாங்க. அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. திமுக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரான ஒரு இயக்கம் என்று கருதுவது மாதிரி ஒரு அறிவிழித்தனம் ஒண்ணுமே கிடையாது. அவரே சொல்றாரு, நாங்கள் 90 விழுக்காடு இந்து, நாங்கள் 90 விழுக்காடு இந்து. உலகத்தில் ஒரே ஒரு தமிழன் தான் சொல்றாங்க, நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் சைவர்கள், அதிலும் வீர சைவர்கள். இப்பவும் நான் சொல்றேன், என்னுடைய ஆதிப்பாட்டன் சிவன் பறையன் தான், என்னுடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் பறையன் தான். நான் பறையன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன், அதுல எந்த சிறுமையும் எனக்கு இல்லை, எந்த சிறுமையும் எனக்கு கிடையாது. அதுதான் என் தம்பி சொன்னால், ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. ஆதி தமிழரை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிறது. அதுல இப்ப வந்து ஆதி திராவிடர், அது என்ன ஆதி திராவிடர், நான் ஆதி தமிழன், நீ எழுதி வை, நான் வந்தவன காரி துப்பி து அப்படின்னு கிழித்துற போட்டு ஆதி தமிழன் மாத்தி விட்டு போயிரு, அவ்வளவுதானே. அவர் ஆதி தெலுங்கர், ஆதி மலையாளி, ஆதி கன்னடர், நான் மட்டும் ஆதி திராவிடர். ஒரு கொடுமை. அதனால நம்ம பிள்ளைகளை நீங்க, நாங்க ஹரிஜன்ஸ், ஹரிஜன்ஸ் பாவலரேறு பாடுறல, அது காந்தியின் புரட்டு. ஹரிஜன் சொல்லாத, சிவனுடைய மகன், நான் ஆதி பெரும்பாட்டன் சிவனின் மகன் என்று திமுரோடு சொல்லு. உலக பொதுமறை தந்த வள்ளுவர் பெருமகனாரின் பிள்ளை நான் என்று பேசு. ஹரிஜன்ஸ், குரிஜன்ஸ், இந்த சொரிஜன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காத. தலித்து எந்த மொழி சொல் முதல்ல சொல். மகாராஷ்டிரா நான் பயணம் பண்ணி கேட்டேன், தலித்துங்கிற சொல் அந்த மாநிலத்திலே இல்லை, தலித்து என்கிற சொல் எந்த மொழியின் சொல் சொல். பாவலரேறு பாட்டப்படி தலித் என்பது தன்மான இழப்புங்கிறார். ஆதி தமிழன் என்பதே பெருமை, பெருமை சிறப்பு, சிறப்பு என்று பாடி முடிக்கிறார். பாட்டிருக்கு, பாட்டிருக்கு. உங்க எல்லாருக்கும் சொல்லுவேன்,
சூலியசீசர் சொல்றான், அடுத்தவன் எந்திரிச்சு உன்னை பற்றி அறிமுகப்படுத்தி சீமான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவர்கள் அதுக்கு அனுமதிக்காதான்றான். என்ன சொல்றான், நீயே எந்திரிச்சு சொல்லிடுற, பேர் அறிவிப்பு செய்டா என்னன்னு, நான் ஆக சிறந்தவன் என்று நீயே சொல்லிடுறான்றான். அந்த நான் சொல்றேன், நான் தமிழன் ஆக சிறந்தவன், உலக பேரினத்தின் பெருமகன். தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நான் என்ன தாழ்ந்தவன், என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யார்? நீ இங்க வட, இங்க வா. தேஞ்ச செருப்பு ரெண்டு வச்சிருக்கேன், யார் செருப்பு தெரியுமா? எங்க அப்பா மணிவனுடைய செருப்பு. அது கடைசி காலத்துல எனக்கு கொடுத்தாரு. அந்த செருப்பை இன்னும் இன்னும் இருக்கு, பத்திரமா வச்சிருக்கேன். ரெண்டு செருப்பு இருக்கு, அதை வச்சுதான் அடிப்பேன். சும்மா இதையாவது பேசிட்டு அலையிறது. அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர். ஒரு பைத்தியக்கார கூட்டம், எதையும் யோசிக்காம வேலையை செய்யுங்க, முன்னேறி போயிட்டே இருங்க. மாசத்துங்க சொன்ன மாதிரி தான், பெரிய படையை நடத்தி போயிட்டு இருக்காரு. இறந்துடுறான் நிறைய பேர் பயணத்தில். இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுங்கிறான், அது போக சென்றவர் போக நின்றவர் போராடுங்க, அவ்வளவுதான், போயிட்டே இருங்க, சரியாயிடும். வேட்பாளராக நிற்கிற பிள்ளைகளுக்கு பிற பகுதிகளில், மதுரையில், மற்ற மாவட்டங்களில் தேர்தல் இல்லை அப்படின்னா, சிவகங்கையில் இல்லைன்னா, அந்தந்த மாவட்டங்கள் இருக்கிறவங்களாம் படையெடுத்து வந்து தென்காசி திருநெல்வேலியில் தேர்தல் நடக்குதுன்னா அந்த தொகுதியில் வேலை செய்யுங்க. இதன மரபுதான். பாண்டியன் படைக்கு சேரன் ஆள் அனுப்பியிருக்கான், சோழன் படைக்கு பாண்டியால் அனுப்பியிருக்கான். பக்கத்து நாட்டு மன்னர்கள் படையெல்லாம் சேர்த்துக்கிட்டு சண்டை போடுறது மரபுதான். அது மாதிரி நீங்கள் சண்டை செய்யுங்க. வெற்றி தோல்விங்கிற சிந்தனையை கலட்டி வச்சிருங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. வென்றால்தான் அப்படிங்கறதெல்லாம் இல்லை, நீங்க நின்றாலே நான் மகிழ்ச்சி அடைவேன். அதுல போய் வென்றா வென்று வந்தாதான் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் நம்ம போட்டி போடுறோமே, அப்படி எல்லா இடத்துலயும் எல்லா கட்சியும் போட்டி போடல. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான் எல்லா இடத்துலயும் போட்டி போடுது, அது நம்ம தான் போடுறோம். அதுவே பெரிய வெற்றி தான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு தோக்குறோம், நாளைக்கு வெல்வோம். தோல்வி என்பது வெற்றியின் தாய், வெற்றியின் தொடக்கமே தோல்விதான். வெற்றி சிந்தித்து சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும். எங்க எப்படி எப்படி எதனால தோத்தோம் சிந்தித்து வெல்ல வைக்கும். அவர் சொல்றான்ல, எளிதில் வெற்றி அடைந்தவனுடைய இதயம் மலரினும் மெலிதா இருக்கும். தொடர்ந்து தோற்று 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 ஒரு நாள் வெல்பவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். நமக்கு நம்ம இதயம் இரும்பை விட கடினமா மாறிடுச்சு. தோக்கடிக்கிறது தோற்று போறது நாம அல்ல, நம் உடன் பிறந்த நம் மக்கள், நம் இன சொந்தங்கள், அவங்க தோற்று போறாங்க. தொடர்ச்சியாக தோற்கடிக்கிற அவர்கள் தான் ஒரு நாள் நம்மை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடப் போகிறார்கள். அந்த காலமும் விரைவில் வரத்தான் போகுது. அதனால அது தற்சோர்வு மட்டும் அடையாதீங்க, தற்சோர்வு அடையாதீங்க. நம்பிக்கையோடு இருந்து நம்ம உறுதியா வெல்லுவோம். வெற்றியை நோக்கித்தான். தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றிக்கு அருகில் இருக்கிறோம் என்பது பொருள். அதை புரிந்து கொண்டு என் உடன் பிறந்தார்கள் களத்திலே பணியாற்றுங்கள். கட்சி பிள்ளைகள் 21 தேர்தலே, அதுக்கு முன்னாடி நீங்க ஒற்றுமை நின்று வேலை செய்யல, இல்லை நீங்க செஞ்சோம்லாம் என்ன சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும் நீங்க செய்யல. என் தங்கச்சி சத்யாவை நிறுத்தினா, சத்யாவுக்கு அதிக ஓட்டு வந்துருச்சுன்னா திருப்பி அண்ணன் சத்யாவுக்கு தான் சீட்டு கொடுப்பாருன்ட்டு நீங்க வேலை செய்ய உண்மை. என் தம்பியை நிறுத்தினேன் சேசுராஜ், அது நாடார் தொகுதியா சேராதாபுரம் இருக்கட்டும், யாரும் பட்டயம் போட்டு கொடுக்கலையே நாடார் தொகுதி, நாடாரை தவிர வேற நிறுத்தலன்னு ஆதி பறையனை நிறுத்திட்டேன்ட்டு எம்எல்ஏ எல்லாம் விமர்சனம் வந்தது.
என்னது பறையரையும் நாடார் தொகுதியாச்சே எல்லாம் பேசுனதெல்லாம் இருக்கு, தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. ஏண்டா அதை செய்யறதுக்காடா நான் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், நான் வந்திருக்கேன். நாங்குநேரி வந்து நாடார் தொகுதியாச்சு, தேவரப்போடு தேவரப்போடு திருநெல்வேலி தேவர தொகுதியாச்சு, கோணாரப்போடு நாங்க ராதாபுரம் நாடார் தொகுதியாச்சு, பறையரப்போடு. அதுக்கு தான்டா பிரபாகரன் அவன் பிள்ளைங்க நாங்க இருக்கோம். நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் வரல. எதிர்காலம் என் அடிச்சுவட்டில் தான் பயணிக்கும், திராவிட அடிச்சுவட்டில் இல்ல. ஒரு தலைமுறை எங்கள் அடிச்சுவட்டில் தான் பயணிக்கும். நான் போட்டேன், சீமா நமக்கு சௌகரியமா போட்டிருக்கான், வசதியா போட்டிருக்கான். 2000 ஓட்டு வாங்குவானா அந்த சேஷராஜு? பறை இருக்கு, எவன் போட போறான் ஓட்டு என்னும்போது 5000 தாண்டான் சேஷராஜ. லேச படபடப்பு வருது, ஹிரடா ஹிரடா வர்றது. 10000 போறான், 15000 தாண்டி போறான், 20000 தாண்டி போறான், 20000 மேல 25000 தொடறான். நெஞ்சே வலிச்சிருது, ஐயையோ கதையை முடிச்சு. சாதி பாக்குறவன் என் ஜாதி கிடையாது ராஜா, என் ஜாதி கிடையாது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல்லிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தான் ஆழ்வது நம் தாய் தாய் தாயேங்கிறான் புரட்சி பவன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பவலன். உயிருக்கு நிகரான தமிழை வளர்த்தல் தான் முதன்மையான பணி என்று பாடவில்லை. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். அதை கூட பின்னாடி தான் வைக்கிறான், சாதியை ஒழிகின்றாங்கடா, அது இடை வந்தது. அதான் புரட்சியாளர் நிலம்பிதிச்சுக்கிறார், 3000 தண்டா ஆகுதுங்கிறான். இந்த வர்ணா பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற சனாதன கோட்பாடு, வர்ணாசிரம கோட்பாடு வந்து ஆரியர்கள் வருகைக்கு பிறகு 3000 தண்டா ஆகுதுங்கிறான் அண்ணல் அம்பேத்கர். நீ நீ தோக்கடி, நான் என்ன தோண்டு போயிட்டுனா இல்ல கவலைப்பட்டு படுத்துக்கிட்டேன். என் வேலையை நான் நிறைவோட மனநிறைவோட நிம்மதியா செய்யறேன், ரசிச்சு செய்யறேன், அப்படிதான் செய்வேன். 16 தொகுதி ஆதி தமிழருக்கு பொது தொகுதியில் நிறுத்தினேன். விராலிமலைன்னு ஒரு தொகுதி இருக்கு, 55 விழுக்காடு பல்லர்கள் தேவேந்தர், 20 விழுக்காடு பிறகுடிகள், 20 விழுக்காடு தான் தேவர். ஆனா அது கல்லர் தொகுதியா இருக்கு, தேவர் தொகுதியா இருக்கு. 2 முறையும் தேர்தலில் தேவேந்திரம் தான் கொடுத்துருக்கேன் பொது தொகுதியில். இந்த அழகு மீனான் ஒரு தங்கை நிறுத்தினேன், அது எப்படியா வாக்கு வாங்கியிருக்கான், வாங்கியிருக்கான். 2016 நான் ஆதி தமிழர்களுக்கு 20 தொகுதி கொடுத்தேன், தொல்குடி சமூகத்துக்கு. என்னை கண்டுகிறல, ஒருத்தன் என்னை பாராட்டல. ஆனா 2021 அதே மாதிரி 16 தொகுதி கொடுத்தேன். மீதி தொகுதி என்னன்னா குயவருக்கு கொடுத்தேன், சலவை தொழில் செய்கிற என் உடன் பிறந்தார்கள் வண்ணாருக்கு கொடுத்தேன், முடிதிருத்திர மருத்துவ குலத்துக்கு இவர் தங்கச்சி கொடுத்தேன். தஞ்சாவூர்ல கல்லர் தொகுதின்னா அங்கே என் தங்கச்சியை கொண்டு நிறுத்தினேன், முடிதிருத்திர மருத்துவ குலத்தில் நிறுத்தினேன். பெருவாரி ஓட்டு வாங்கினா என்னைய பார்க்க மாட்டான், என்னை சாதியா பார்க்க மாட்டான். பார்த்தா அவன் என் ஆள் இல்லை, அவன் ஆள் இல்லை. என் முன்னோர்கள் எல்லாம் சாதிய முத்திரை குத்தப்பட்டார்கள். முத்துராமலிங்க தேவரா தெய்வ திருமகனா தேவருக்கு, எங்க பாட்டி வேலுநாச்சியாரா அது தேவரு, பூலி தேவனா அவன் தேவரு, தீரன் சினிமில் அவன் கவுண்டரு. அப்படிதான் வந்தது. எங்க ஐயா வந்தாரு வன்னீர், எங்க அண்ணன் வந்தாரு ஒரு பறையரு. இப்படி சாதியை குத்துனீங்க, அந்த சகதியில சிக்காம ஓடணும்னு அடுத்த தலைமுறை பிள்ளை நான் வந்திருக்கேன். நீ என்ன முத்திரை குத்தினாலும் என்னை குத்த முடியாது. சீமா நாடாருங்க, ஒரு நாடார் எனக்கு ஓட்டு போட்டான்னு சொல்றதுடா. சொந்த சாதியால நிராகரிக்கப்பட்ட ஒரு மகன் அரசியல் தலைமையில இருக்குன்னா நான் தான், எவனும் எனக்கு ஓட்டு போட்டான்.
போடல நானும் கேட்கல, எனக்கு போட்டா போடு போடல என்ன போ. நீ உனக்கு மான ரோசம் சூடு சொன்ன ஒரு இளவும் கிடையாது. ரஷ்யாவுக்கு முன்னாடி எருமை தோள்களை அனுப்பி கொண்டிருந்தோம், இப்போது எருமையவே அனுப்புகிறோம்னு பெருந்தலைவர் ரஷ்யாவுக்கு போகும்போது பேசின. கருணாநிதிக்கு ஓட்டு போடுற, உன் ஓட்டு எனக்கு எதுக்குடா, எனக்கு எதுக்கு. விருதுநகர்ல கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்த புத்திரர் கர்ண காமராஜன் பேசின. கருணாநிதிக்கு ஓட்டு போடுற, உன் ஓட்டு எனக்கு எதுக்கு, உன் ஓட்டு எனக்கு எதுக்கு. பெருந்தலைவர் என்று அவர் அழைக்கப்பட்டதுல பொறாமை பிடித்து வைத்தறிச்சல் வந்து பஞ்சாயத்து போட்டு பிரசிடண்ட் ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று சட்டம் போட்ட கருணாநிதிக்கு நீ ஓட்டு போடுற, அவ குடும்பத்துக்கு ஓட்டு போடுற, நீ அவர் குடும்பத்துக்கு ஓட்டு எனக்கு எதுக்குடா, பிச்சைக்கார ஓட்டு போ எடுத்துட்டு போ. நான் தன்மானமிக்க தலைவனின் மகன், பெருந்தலைவரின் பேரன் நான், நான் மான ரோசத்தோடு இருப்பேன். போட்டா போடு போல என்ன போ. அவ்வளவு பேர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கடா மானம் கட்டவனே. சங் பரிவார் இயக்கத்துல ஜனசங்கன் கட்சி இருக்கும்போது தங்கி இருந்த வீட்டை ஐயா வீட்டை கொளுத்தினவன்டா பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அவனுக்கு பேச்சுக்கிற இந்து எந்த தத்துவம்டா உன்னைய உன் ஆத்தா பத்தாவ மாற வெளியில போட சொல்லிச்சு, ரவுக்க போடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. எந்த தத்துவம்டா இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. எந்த தத்துவம்டா முட்டிக்கு மேல வேட்டியை கட்டணும்னு சொல்லிச்சு. இந்த இந்துத்துவ தத்துவம் தானடா, அதை மறந்துட்டு நாங்கள்லாம் இந்து நாங்கள்லாம் பிஜேபி. மானங்கட்ட கூட்டம், இது ஒரு கூட்டம். முத முதல்ல இந்து முன்னணி ஆரம்பிக்கிறது தானிலிங்கலாடர் தான் ஆரம்பிக்கிறது. அவங்க ஆத்தா தான் மாற முளைய வெளியே தொங்க போட்டு போயிட்டு இருந்துச்சு. சொஞ்சது இந்த இந்துத்துவாதான், இந்துத்துவாதான் அமர் பெருமக்களே, இந்துத்துவாதான். கிறித்தோனா மாறிட்டான் பல்லம்பரைய நாடாரு எல்லாம் கிறித்தோனா மாறிட்டான். ஏன் மாறினா, பாதி வெள்ளையா இருந்த பாப்பா எங்களை தொட்டா தீட்டுன்னா, முழு வெள்ளையா இருந்த வெள்ளக்கார ஆண்டவருக்கு தோத்திரம்னு தொட்டா நாங்க போயிட்டோம், அவமானப்படுறதுக்கு போயிட்டான். நடந்தது மதம் மாற்றியவர்கள் இவர்கள் தான். நம்மை கிறித்தவ கைக்குலி இஸ்லாமிய கைக்குலிமா, நாயே நீதாண்டா இஸ்லாமிய கைக்குலி கிறித்தவ கைக்குலி. இந்த நாட்டை உருவாக்கியவன் முகலாயன், இந்த நாடை ஒரே நாடாக கட்டியான் கிறித்தவன் பிரிட்டன் பிரிட்டிஷ்காரன். உன் மதம் இந்து மதம் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட ஒரு கையெழுத்து. நான் கிறித்தவனா, நான் இஸ்லாமியனா, நான் இந்துவா, நான் சைவன், முருகனை வழிபடுகிற வீர சைவன், சிவனை வழிபடுகிற சிவசமயம். இப்பவும் என் மகன் மாவீரனை கோயில் கூட்டி போது உங்க கோத்திரம் என்னன்னா ஈர கேட்கிறார். என் கோத்திரம் என்னன்னா சிவ கோத்திரம், என் பத்திரத்தில் இருக்கு, எங்க அப்பாவுடைய சொத்து பத்திரத்துல சிவ கோத்திரம்னு இருக்கு, சிவசமயம்னு இருக்கு. இன்னைக்குதான் ஹஸ்பர் இண்டுலான்னு எழுதுறான், அன்னைக்கு நாங்க சிவசமயம் பண்ணவாங்க. எங்க பத்திரத்தை நான் எடுத்து காட்டுறேன், எங்க அப்பால இறந்துட்டாங்க, அந்த பத்திரம் இருக்கு என்கிட்ட. நாங்க சிவசமயம், திருமலை வழிபடுகிற மாலியம், நீ வந்து வைணோம்னாக்குன, நாங்க மாலியம், எங்க மாயோனை வழிபடுகிற கண்ணனை வழிபடுகிற மாலியம், நாங்க முருகனை வழிபடுகிற முருகம், அது சைவம் ஆகுது. சில நாய்கள் வந்து இந்து வேற தமிழர், சைவத்தையும் தமிழையும் தாண்டா பிரிக்க முடியாது, இந்துக்கும் தமிழுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு. பைத்தியக்காரப்பே, பீகார்ல இருந்து ஒருத்த வந்து என்னைய மலையாளின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை பாருங்க. ஏதோ நான் பெரிய ஜனநாயகவாதியா இருந்ததுனால கோழை ஆயிட்டேன். இந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சீமா இருந்தா அது உங்களுக்கு தெரியாது, ரொம்ப மோசமான பையன்.